காலை வணக்கம். 7 மணி செய்திகளுக்காக நான் அஸ்லி பிஜாய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் கடலூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை. இன்று 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பாக முதலமைச்சர் இன்று ஆலோசனை. தடை செய்ய வாய்ப்பு என்றும் தகவல். சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் எண்ணெய் நிறுவன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு சரஸ்வதியை கொண்டு போனவங்க லக்ஷ்மியை கொண்டு வருவாங்க, லக்ஷ்மியை கொண்டு போனவங்க சரஸ்வதியை திரும்ப கொண்டு வருவாங்க. உங்களுக்கு சரஸ்வதி வேணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் என தகவல். எடப்பாடி பழனிசாமி அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்தது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து பொதுக்குழுவை கூட்டவும் உத்தரவு. சட்ட வல்லுநர்கள் மற்றும் கட்சியினருடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருப்பதாக தகவல். இரண்டு நாள் டெல்லி பயணத்தை முடித்து சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீட் தேர்வு உள்ளிட்ட தமிழ்நாட்டு பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தல். வட மாவட்டங்களில் இன்று முதல் மணல்லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தம். போக்குவரத்து துறையில் லஞ்சம் அதிகரித்திருப்பதால் போராட்டம் என அறிவிப்பு. கண்மாயில் பாலம் அமைக்க கோரிக்கை வைத்தும் செவி கொடுக்காத அரசு அதிகாரிகள். பரமக்குடி அருகே மக்களே இணைந்து அமைத்த மரப்பாலம். விவசாய கடன்களுக்கு 1.5% வட்டி மானியம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். கட்டணமில்லா கல்வி மற்றும் குடிநீரையும் இலவசங்களாக கருத முடியுமா? தேர்தலில் இலவச திட்டங்களை அறிவிப்பதற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கேள்வி. பாஜக ஆட்சி மன்ற குழுவிலிருந்து நிதின் கட்கரி திடீர் நீக்கம். மத்திய தேர்தல் குழுவில் இடம் பிடித்தார் வானதி ஸ்ரீனிவாசன். இளம் பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவருக்கு ஜாமீன் வழங்கிய கேரள நீதிமன்றம். பாலியல் உணர்வை தூண்டும் வகையில் புகார் அளித்த பெண் ஆடையணிந்திருந்ததாக தெரிவித்த கருத்தால் சர்ச்சை. இலங்கை வந்துள்ள சீன உளவு கப்பலின் தாக்கத்தால் உன்னிப்பாக கண்காணிப்போம். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. ஆப்கான் தலைநகர் காபூலின் மசூதியில் தற்கொலைப்படை தாக்குதல். மதகுரு உள்ளிட்ட 30-க்கும் மேற்பட்டோர் பலி.